எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி தான் இந்த டைட்டில், நம்ம தூங்கு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நம்ம வந்து சொல்ல போறதா ரெடியா இருக்கோம். அந்த வீடியோ செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அடுத்தது, இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குது? நேரம் நான் வந்து ஸ்டோரிக்குள்ள போயிடுவேன். ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கிடையாது. ஆனா அந்த இப்ப நம்ம இந்த கதை இருக்கு பாத்தீங்களா, இந்த கதை தான் என்ன வந்து இந்த வீடியோ செய்யறதுக்கே தூண்டின ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ரொம்ப பெரிய கேப் எடுத்திருந்தேன். அப்போ எதாச்சும் அந்த கதையை படிக்கும்போது தான் என்னை வந்து பயங்கரமா ட்ரிகர் பண்ணுச்சு. ஸோ அப்ப இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா, யூதர்கள் இருவர்கள், யூதர்கள் இங்கிலீஷ்ல ஜோஸ் என்னமோ சொல்லுவாங்க, ஆக்சுவலி ஜோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீவ்ஸ் ஜீவ்ஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹிட்லர்கள், ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இனத்தையே அழிச்சாரு. ஸோ இப்போ ஹிட்லர் கொலை பண்ண அந்த கவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் தான். இவங்க காலகட்டத்தில் இவங்க வந்து இப்போ மோஸ்ட்லி அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க காலகட்டத்தில் வந்த ஒரு கதை தான் இது, அப்போ வந்த ஒரு கதை இது. அப்போ வந்து அந்த கதையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதாநாயகன் வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட் கதாநாயகன் நாயகி கூட சொல்லலாம். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது, அது யாராக வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ஜெண்டர் வந்து இதில் பெருசாக மென்ஷன் ஆகாது. ஸோ இந்த கதையில் கதா மெயின் லீடாக ஒருத்தர் வந்து ஒரு ஆள் வந்து இப்போ பயணிக்கிறாங்க, ஒரு மனிதன் வந்து பயணிக்கிறான் அப்படின்னும் போது, அப்போ வந்து அது எப்படி இருக்குன்னா, இவன் வந்து எங்கே பார்த்தாலுமே தூங்கிறதுக்கு தயாராக இருப்பான். எப்படி எப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தூங்குவான். அவன் வந்து எப்போ பார்த்து தூங்கிட்டே தான் இருப்பானா. அவன் வந்து எந்த மாதிரியான இடத்துல வந்து அவன் தூங்குறான்னு சொல்கிறாங்கன்னா, அவன் வீடு ஒரு நாள் வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கொழுந்துக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பயுமே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, தூங்கிட்டு இருக்கான். அவனை வந்து தூக்கிட்டு வந்து வெளியே போடுறாங்க, அந்த வீட்டில் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு வந்து வெளியே போடுறாங்க. அப்பயுமே அவன் வந்து தூங்கிட்டு தான் இருக்கான். சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அவன் எழுந்திரிச்சிருக்கான். அடுத்தது, இவனுடைய கல்யாணத்துலேயுமே அவன் தூங்கியிருக்கான். இவனுடைய கல்யாண நேரத்துலையுமே அவன் தூங்கியிருக்கான். எங்கே போனாலுமே அவன் தூங்கிறான், எங்கே போனாலுமே அவன் தூங்குறான். ஏன் இப்படி இப்படி ஒரு ஒரு அறிமுகம் ஏன் இவனுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது என்ன விஷயம் வருதுன்னா, இந்த இதுக்கப்புறம் நடக்கப்படுற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, இவனை பத்தி இதுக்கப்புறம் நடக்கப்படுற அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த நம்மளால ஏத்துக்க முடியாது. அதனாலதான் இவன் இந்த அளவுக்கு தூங்குறான்னு இவனுக்கு வந்து ஒரு இவனுடைய ஒரு ஃபார்மேட்டை சொல்றாங்க இந்த கதையில. இவன் வந்து இப்படிதான் இருக்கான். ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் ஏத்துக்கிட்டாவா அடுத்தது, இதை நம்ம கொஞ்சம் ஏத்துக்கிட்டாங்க அடுத்து வரப்போற அந்த ஒரு விஷயத்த நம்மளால வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு விஷயம் அவனுடைய லைஃப்ல நடக்கும். ஸோ இப்போ இவன் வந்து எந்த இடத்துலையுமே தூங்குவான், எந்த ஒரு சூழ்நிலையுமே தூங்குவான். இந்த அளவுக்கு வந்து ஒரு தூங்குற ஒரு மனிதன். இப்போ ஒரு நாள் ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, இவன் வந்து வீட்டில் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே வந்து நல்லா பயங்கரமாக இடி இடிக்குது, மழை பெய்யற அந்த அட்மாஸ்ஃபியர் நம்மளுக்கு தூங்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல, இடி இடிக்குது மழை பெய்யற சத்தம் கேட்போம், அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே வெளியே மழை வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறான், இன்னும் இதமாக தூங்குறான், தூங்குறான் நல்லா தூங்கிட்டே தான் இருக்கான். இவன் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறான்னா, எழுந்திரிச்சு பார்க்குறான். அவன் வந்து ஒரு முழிப்பு வருது அந்த தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு பார்க்குறான். அவன் எழுந்திரிச்சு பார்த்தா அவனுடைய மனைவியை அங்கே வந்து முதல்ல காணும். அவனுக்கு வந்து கல்யாணம்லாம் ஆயிருக்கு. அந்த மனிதனுடைய வந்து மனைவியை காணும். இப்போ அந்த மனைவியை காணும்போது என்ன பண்ணுறான், கொஞ்சம் பதற்றம் ஆகிறோம். பதற்றம்னா எழுந்திரிச்சு பார்த்தா ஜன்னல் வழியாக அவன் வந்து அப்படி பார்க்க நினைக்கிறான். வெளியே அங்கே வந்து ஜன்னலே இல்லை, அந்த இடத்துல ஜன்னலே இல்லை. அப்புறம் அவன் படுத்துட்டு இருந்தான அந்த கட்டில், அந்த பெட்ஷீட் அதெல்லாம் பார்க்குறான், இல்லை அவனை சுற்றி எதுவுமே இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, வெளியே வரணும், வெளியே போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் பில்டிங் விட்டு இறங்கி ஓடியாருன்னு நினைக்கிறான். பார்த்தா அவன் தங்கிட்டு இருந்த அந்த வீடுமே அங்கே இல்லை. இப்போ என்ன இல்லைன்னா, வெளியே போய் ஒரு விஷயம் பார்க்கணும்னு நினைக்கிறான்ல, அப்படி வெளியன்ற வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே இல்லை. ஃபுல் பிளாங்க், அப்படியே ஒரு 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 பிளாக், ஒரு ஒயிட், சுற்றி நம்மளை சுற்றி ஒரு ஒயிட்டாக இருக்குது ஒரு ரூமு. அந்த ரூமில் நம்ம நடுவில் நிற்கிறோம். எது என்ட்ரன்ஸ் எது அவுட்டு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஒயிட்டான ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். இவன் அப்படி ஒரு தூக்கம் தூங்கியிருக்கான். அது என்னென்னா, இவன் இந்த உலகத்துடைய முடிவுக்கே வந்திருக்கான். என்னென்னா, இவன் தூங்க ஆரம்பித்தா அந்த இடிலாம் இடிச்சுக்கல, அது எல்லாமே அந்த உலகமே கரண்டு அழிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். அழிஞ்சு ஒரு 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 பிளாங்கான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இவன் தூங்கின தூக்கம் எப்படின்னா, இந்த உலகத்தோட முடிவுக்கே வந்திருக்கான். இவனுக்கு ஒரு வகையில் அவனுக்கு வந்து தெரிய வந்துருச்சு. கொஞ்சம் நின்று யோசிக்கலாம், அவனுக்கு தெரிய வந்துருச்சு நம்ம இந்த உலகத்தோடைய முடிவுக்கே வந்துட்டோம். லைட்டாக அவனுக்கு கொஞ்சம் பெருமைப்பட வேண்டிய விஷயமாகவும் தெரியுது. அதே சமயம் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன், கொஞ்சம் யோசிக்கிறேன், என்ன நடந்துச்சு,
அப்படின்னு யோசிக்கிறான். அவனுக்கு உடனே சில சிந்தனைகள் ஓட ஆரம்பிக்குது. அவனோட சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா, உடனே அவனுடைய மனைவியை காணும். அவன் மனைவியை அவன் வந்து தேடுறான், இவன் எங்க போயிருப்பா, என்ன ஆச்சு, இவன் யாரு கூட போயிருப்பான்ற மாதிரிலாம் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். நம்ம துணியில வேறெல்லாம் கொஞ்சம் வந்து பணம் வச்சிருந்தோமே, அதெல்லாம் எங்க போயிருக்கோம், ஏன்னா இவன் வந்து நைட்டு வந்து துணியை வந்து கழட்டி வச்சு தூங்கியிருக்கான். அந்த துணிக்குள்ளுமே அவன் காணும். இவன் வந்து எப்படின்னா ஒரு உள்ளாடையில நின்றுட்டு இருக்கான், அப்படி ஒரு அரண் நிர்மாணமா நின்றுட்டு இருக்கு. அவன் 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 துணியில வச்ச அந்த காசெல்லாம் காணும் அப்படின்னு தேடுறான். அப்புறமேட்டுக்கா திடீர்னு சம்மந்தமே இல்லாம ஐயோ இவ்வளவு விலைவாசி ஏறி போச்சு, இந்த நேரம் பார்த்து இதெல்லாம் ஒரு ஃபிளாஷா இருக்குது, இதனால இன்னும் எவ்வளவு விலைவாசி ஏறுமோ நம்ம தெரியலையே, இது என்ன சம்பவம் நடந்ததுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப திங்கிங் பண்றான். சம்மந்தமே இல்லாத சில விஷயங்கள்லாம் நினைச்சு பார்க்கறான். விலைவாசி அப்படியே ஒரு மாதிரி அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, இயந்திர இயந்திர தன்மையா இருக்கு. அது வந்து சைக்கிள் சொல்லுவாங்க, சைக்கிள்னா நம்ம வண்டி ஓட்டுற சைக்கிள் கிடையாது, அது ரொட்டீனா இதே தான், ஒன்று வரும் போகும் வரும் போகும் வரும் போகும்னு வந்து ரொட்டேஷன் ரொட்டேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அவன் அந்த மாதிரி சிந்தனை இருக்கு. அப்படியே அந்த அந்த அவனுடைய சிந்தனையே ஒரு மாதிரி முக்கியா இருக்கு. இல்லாததை பத்தியே அவன் நினைச்சுட்டே இருப்பான், கவலைப்பட்டுட்டே இருப்பான், இந்த மாதிரி சிந்தனை ஓடிட்டே இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவன் வந்து இவன் இயந்திர தன்மையா சிந்திக்கிறான்ல. இப்ப மனிதர்கள் வந்து எல்லாருமே ஒரு கற்பனை உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி சொல்ல வராங்க. அந்த எல்லாருமே ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். மனிதன் வந்து ஒரு டிப்ளமசி அப்படின்னு சொல்றாங்க. டிப்ளமசின்னா என்னன்னா, இவங்க எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா, கனவு உலகம், நிகழ்வு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரசன்ட் உலகம், இன்னொன்று கனவு. ஸோ இப்போ இந்த ரெண்டு உலகத்துக்கும் மனிதன் தான் பிரிட்ஜே, அதை வந்து அந்த கனெக்ட் பண்ற அந்த ஒரு டீலர் தான் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் வந்து இந்த ரெண்டு உலகத்துக்கான வந்து கனெக்டர் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே வந்து நிரந்தரமற்ற ஒரு பொருள் கூட வந்து நம்மளை நாமளே கனெக்ட் பண்ணிக்கிறோம், நிலையில்லாத சில விஷயங்கள். இது ஏன் இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு எனக்குமே டக்குன்னு புரியல, ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. இவன் வந்து தூங்குறான், இவன் வந்து திடீர்னு உலகத்துடைய முடிவுக்கே வந்துட்டான். இப்போ அவனுக்கு வந்து என்ன சிந்தனைகள் ஓடிட்டு இருக்குன்னா, அவன்கிட்ட இல்லாத சில விஷயங்கள், அவனை விட்டு அவனை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சில விஷயங்களை பார்த்து வருத்தப்படுறான். அவனால் அங்கே வந்துச்சுன்னா சில விஷயங்கள் அவனை விட்டு போனதான் நினைக்கிறான். அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் நிலை இல்லாத சில பொருட்கள், அது அதை வச்சு இவங்க வந்து தன்னை தனியை அடையாளப்படுத்திக்கிறான், இயந்திரத்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வரான்னா, எல்லாருடைய மனித வாழ்க்கையிலையும் அட் தி எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் பிளாங்க் தான் இருக்கும். என்னென்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்கள் படுத்து தூங்குறீங்க, உங்கள் தலைக்கு அடியில் இருந்த பூமி எழுந்திரிச்சு பார்க்கும்போது இல்லை, இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த அந்த ஒரு அந்த ஒரு விடியலே எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கும்ல, என்ன எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்ம வந்து இந்த கற்பனை உலகத்தை தாண்டி நம்ம ஒரு மையத்துக்கு நம்மளுடைய ஒரு மையத்துக்கே நம்ம வந்து எரியப்படுவோம். அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்மளுடைய உண்மையான ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மனிதன் இந்த பூமியில வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த ஒரு உண்மையான மையத்துக்கு நம்ம தூக்கி அடாசுவாங்க. அப்ப அந்த இடத்துல போனா நம்ம கிட்ட இல்லை இல்லைன்ற சிந்தனைகளை தாண்டி நம்ம கிட்ட சில நினைவுகள் இருக்கணும்னு சொல்ல வராங்க. இப்போ என்னன்னா இவங்க கிட்ட நினைவுகளே இல்லாம இருக்கு. எந்த மாதிரி நினைவுகள்னா, அவன் இந்த பூமியில வாழ்ந்துருக்கணும், சொல்லப்போனா அவன் வந்து சில விஷயங்கள் வந்து இல்லை இது இல்லை அது இல்லை என்ன விட்டு போயிடுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாமே நிரந்தரமற்றது. ஆனா நிரந்தரமானது என்னன்னா, அந்த மொமெண்ட்ஸ், ஒரு நல்ல சந்தோஷமான தருணம், வருத்தமான தருணம் கூட ஒரு மொமெண்ட் தான். வருத்தமான தருணம், வாழ்க்கையில் நடந்த சில மறக்க முடியாத சில தருணங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவன் எதுவுமே உருவாக்கி வைக்காம இருந்ததால அவன் வந்து அவனை சுற்றி இருந்த நிரந்தரமற்ற பொருட்களை மட்டுமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுருக்கான். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நம்ம மனிதனுக்கு வரும்போது நம்ம கிட்ட சில பல நினைவுகள் வேணும், நல்ல நல்ல நினைவுகள் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த கதையோட ஒரு முடிவு சொல்லியிருப்பாங்க. அந்த தூங்குறவன் யாருன்னா, வேற யாருமே இல்லை, நீங்க தான், நானுமே தான். அந்த கதாநாயகன், இந்த கதையோட கதாநாயகன் நீங்களும் நானுமே தான், வேற யாருமே கிடையாது, நம்ம மனிதர்கள் தான் அது. என்னன்னா அந்த தூங்குறது அந்த அப்படியே என்ன நினைச்சுன்னா, நீங்க வந்து நேரடியாக அப்படியே படுத்து தூங்குறது தான் கிடையாது. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம இப்போ இங்கே இருக்கோம்ல, இப்போ இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம்ல, இது வந்து நிஜம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவே ஒரு கனவு தான், உங்களுக்கு புரியுதா, இதுவே ஒரு கனவு தான், வேற எங்கேயோ நம்ம வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த முழிப்பில் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து தாண்டற கனவு தான் இப்போ இந்த கனவு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் இது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்க பொருள் எதுவுமே நிரந்தரமற்றதாக இருக்குது, நிரந்தரமற்றதா இருக்கு, இது கூட நம்மளால பயணிக்க முடியாது. ஆனா நம்ம இங்க வாழ்ந்தோம்ல, நினைவுகள் மட்டும் நம்ம கூட இருக்கும். ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம இப்போ
இந்த கனவு உலகத்திலே நம்ம நிஜ உலகமா இதை நினைச்சிட்டு இருக்கல, இது கூட இப்ப ஒன்றிப்படுத்தி பார்த்தோம்னா, நம்ம தூங்குறோம், நம்மளுக்கு ஒரு கனவு வருது, அந்த கனவுல இருந்து ஏதாவது பொருள் இது வரைக்கும் நம்ம வந்து நிஜ வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கோமா? யாராவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் நானும் அந்த மாதிரி இது கொண்டு வந்தது இல்லை. அப்ப அந்த மாதிரி நம்ம பொருள் கொண்டு வந்தது இல்லை. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, என்னன்னா அங்க நடந்த சில நிகழ்வுகளை நீங்க கொண்டு வந்திருப்பீங்க. ஒண்ணு இறந்து போன மாதிரியோ, இல்ல ஒரு சந்தோஷமா இருந்த மாதிரியோ, நீங்க வந்து எதிர்பார்க்காத சில விஷயம் நடந்திருக்கும், அதை நீங்க வந்து கொண்டு வந்திருப்பீங்க. அப்ப என்னன்னா, கனவுல நடக்க சில பதிவுகள், நினைவுகள், அந்த தருணங்கள் மட்டும் உங்களால வந்து எப்படி இந்த பூமிக்கு கொண்டு வர முடியுது, அது வந்து கனவு தானே, எழுந்துச்சா கலைஞ்சு போற ஒரு விஷயம் தான். ஆனா எப்படி அங்க நடக்கிற சில மூமெண்ட்டுகள் கொண்டு வர முடியுது, அந்த பொருட்கள் கொண்டு வர முடியல, அந்த மாதிரி இப்ப நம்ம ஒரு கனவுல இருக்கோம். இங்க நம்ம எழுந்திரிச்சிட்டோம், இந்த கனவு நம்ம எழுந்திரிச்சிட்டோம்னா இங்க நடந்த நிகழ்வுகள், நினைவுகள் மட்டும்தான் கொண்டு போக முடியுமே தவிர பொருட்கள் இங்க எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்ல வராங்க. என்னன்னா, நம்மள நாமளே எதுலையுமே அடையாளப்படுத்திக்கவே முடியாது, அப்படி நிரந்தரமற்ற ஒரு கற்பனை உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நினைவுகளை சேருங்க, நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கலாம், நான் வந்து எனக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் தெரியும், ரொம்ப பெரிய ஜாம்பவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே மேலோட்டம்தான் அப்படின்னு சொன்னா உங்களால ஏத்துக்க கூட முடியாது. ஆனா நிஜம் அதுதான், நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே மேலோட்டமான ஒரு விஷயம்தான். என் டீப்பா வேற ஒரு விஷயம் இருக்கு சொல்ல போனா, உண்மையுமே நம்ம இங்க இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த வாழ்க்கை, இந்த பூமியில நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ஒரு கனவு தான். இந்த கனவு கலைஞ்சா வேற ஒரு இடத்துல நம்ம எழுந்திருப்போம். இது வந்து ஒரு வந்து என்ன சொல்றது, இன்ஃபினிட்டி லூப் மாதிரி, இன்ஃபினிட்டி லூப் தான். அது எப்படி சொல்லலாம், இங்க இருந்து இங்க கனவு கலைஞ்சு வேற ஒரு இடத்துல எழுந்திருப்போம், அங்கேயும் கனவு கலைஞ்சு வேற ஒரு இடத்துல எழுந்திருப்போம். ஸோ இப்படி நம்ம எழுந்திரிச்சுட்டே தான் இருப்போம். நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாமே கற்பனை தான், எல்லாமே கற்பனை, எதுவுமே லெஜெண்ட் கிடையாது. இப்போ இந்த ப்ரெசன்ட்ல இந்த வாட்ச் இங்க இருக்குன்னா, இது வந்து திடப்பொருளா, அறிவியலின் படி ஒரு திடப்பொருளா இது வந்து இங்க இருக்கு, நிஜம்தான் இங்க இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கைக்கு இது வந்து ஒரு நிஜமான பொருள் கிடையாது, இது வந்து ஒரு கற்பனை, வாழ்க்கைக்கு கற்பனை. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே ஒரு மாயை தான். அடுத்தது வேற ஒரு நிஜத்தை நம்ம உலகத்துல எழுந்திருக்க போறோம். அப்ப அங்க எழுந்திருக்கும் போது நம்ம கிட்ட சில நினைவுகள் இருக்கணும், சந்தோஷமான தருணங்கள் இருக்கணும். நம்ம யாருன்றதை மறந்துட்டு நிறைய தருணங்கள் உருவாக்கணும், சந்தோஷத்தை உருவாக்கணும். அப்படி உருவாக்கி நம்ம எவ்வளவு சேகரிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நம்மளுடைய எழுந்திருக்கும் போது அங்க நினைவுகள் பயங்கரமா இருக்கும். ஸோ இதுதான் அந்த கதையுடைய முடிவு. இதுக்கும் நம்ம வீடியோ செஞ்சதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்ன சம்மந்தம் இருக்குன்னா, இப்போ நான் இது உருவாக்கிட்டு இருக்கேன்ல, இது வந்து ஒரு தருணம், ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இது ஒரு மூமெண்ட்டை நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். இவன் என்னடா எப்படி ஒரு விஷயத்த வந்து எடுத்துன்னு வந்து சொல்கிறான், இவன் எப்படி எடுத்துன்னு வந்து எப்படி ஒரு விஷயத்த வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரிகர் கிடைச்சதால தான் நான் இது மெயினாக நான் அந்த வீடியோவை செஞ்சேன். எவ்வளோ நாள் அப்படியே டல்லாக இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னடா இது இப்படியே போயிருந்தேன் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு திங்கிங் வந்துச்சு. அப்படி வந்தப்போ தான் என்ன பண்ணேன், இந்த கதையை படிக்கும்போது என்னை வந்து ரொம்பவே வந்து ஸ்டன் ஆகிடுது. நான் என்னடா இப்படி எழுதி வச்சுருக்காங்க, அந்த கதையை இப்படிலாம் கொண்டு போயிருக்கானுங்க, எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. ஸோ நல்லா அதை ஷேர் பண்ண நினச்சேன். இந்த கதைகளில் நான் வந்து நிச்சயம் இந்த கதையை சொல்லும் போது எனக்கே தெரியும் லைட்டாக குழப்பியிருக்கும். ஆனால் அந்த திருப்பி பார்த்தா, இப்போ சில ஸ்டாண்டர்டான சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதை திருப்பி பார்த்தா கண்டிப்பாக புரியும். ஆனால் நான் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ஃபார்மாக ஒன்று இதை நான் சொல்லணும், எப்படி நான் சொல்லுவேன். ஒருத்தவன் வந்து அதான் தூங்கிட்டே இருக்கான், பயங்கரமான ஒரு நிலையில தூங்குறான். அந்த தூக்கம் எதுன்னா, இப்போ நம்ம நிகழ் வாழ்க்கையில் இருக்கோங்க, இதை நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு சொல்ல வராங்க. அடுத்தது அவன் எழுதிருக்கான், அது என்னன்னா எண்டு. அந்த எண்டு என்னன்னா இறந்துட்டான்னு சொல்ல வராங்க. அவன் எழுந்திருக்கிற இடம் எங்க தெரியுமா, இறந்துட்டான். அவன் இறந்து ஒரு பிளாங்கான ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கான். அந்த உலகத்தை வந்து யாரும் பார்த்ததில்லைன்றதால அதை வந்து வர்ணிக்க முடியல. அவங்க எந்த மாதிரி அவங்க வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த உலகத்தை பார்த்ததில்லைன்றதால வர்ணிக்க முடியாம என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பிளாங்க்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பிளாங்க்ல நிற்கும் போது அவனுக்கு என்ன இருக்குன்னா, ஒரே கசப்பான நினைவுகள் தான் இருக்கு. இவன் போயிட்டான், அவன் போயிட்டான், இவன் ஓடிட்டான், காசு போயிருச்சு, இது போயிருச்சு, என்கிட்ட இருந்து இது இல்லை அது இல்லை அப்படின்னு யோசிச்சு நின்றுருக்கான். என்ன இருக்குன்னா, அவங்ககிட்ட நினைவுகள் இல்லை, அவன் சிந்திக்கிறதுக்கு நினைவுகள் இல்லை. என்ன சொல்றாங்க, இந்த கற்பனை உலகத்துல நம்ம நினைவுகள் சம்பாதிக்கணும், நிரந்தரமற்ற பொருட்கள் கூட நம்ம வந்து நம்மளை அடையாளப்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் அந்த ஷார்ட், இந்த ஸ்டோரியோட ஷார்ட் ஃபார்ம் இதுதான். இதுதான் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தடில் சொல்லியிருப்பாங்க. அதுபடி கொஞ்சம் தெளிவாக டெலிவரி பண்ணிட்டேன் நினைக்கிறேன். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் இன்னும் கொஞ்சம் அதில் கண்டிப்பாக தெளிவு கொடுக்குறேன். அடுத்தது வேற அடுத்த ஸ்டோரியில் நம்ம வந்து சந்திப்போம் கண்டிப்பாக.
எல்லாருக்கும்